ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பென். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 முதல் 12 வாரம் நம்ம கர்ப்ப காலத்தில் உடலில் ஏற்படுற சேஞ்சஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நமக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி ஹார்மோன் வேலை செய்யும், கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஹார்மோன் சேஞ்சஸ் நிறையவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் ஆகும். என்னென்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றத ஸ்டார்டிங்கிலேருந்து, அதாவது 12 வாரம் வரைக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வாரங்கள்னால் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 1 to 4 வாரம், அதாவது முதல் மாதத்தில் நம்ம என்னென்ன சேஞ்சஸை சந்திப்போன்றத சொல்கிறேன். மைல்டு கிராப்பிங் உங்களுக்கு இருக்கும், நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டிங் இருக்கும், அப்புறம் மிஸ்டு பீரியடு. இது வந்து நார்மல் தான், நமக்கு வந்து பீரியடு வந்து தள்ளி போகும், அதை வச்சு தான் நம்ம வந்து கர்ப்பம் அப்படின்றதே உறுதி செய்வோம். ஸ்பாட்டிங் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்பாட்டிங்னால் ரொம்பலாம் வராது, 1-2 drops மாதிரி வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 5 to 8 weeks என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், அதாவது 2 மாதங்களில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும்னா, பிரஸ்ட்டு டெண்டர்னஸ், அதாவது உங்களுக்கு மார்பகங்கள் வந்து பார்த்திங்கன்னா விரிவடைஞ்ச மாதிரி இருக்கும், அதில் சில சேஞ்சஸ் இருக்கும். நாஷியா அண்டு வாமிட்டிங் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குமட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்பவே இருக்கும். மார்னிங் சிக்னஸ் சொல்லவே தேவையில்லை, இது வந்து பெரும்பாலான பெண்கள் சந்திக்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதாவது யூரின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலான டேஸை விட உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிக அளவில் உங்களுக்கு யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். மூட் ஸ்விங்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடு ரொம்ப அப்செட்டாகவே இருக்கும், அதாவது எப்போ பார்த்தாலும் நமக்கு சாப்பிட முடியாமல் வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது, யூரின் போய்கிட்டே இருக்கும், பிரஸ்ட் பெயின் நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு மன அமைதியே இருக்காது, மூடு ஸ்விங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஏக்ஸ், இது ரொம்ப ரொம்ப பெரும்பாலான பெண்கள் சந்திக்கிறது வந்து தலைவலி. ஓகேங்களா, நான் தலைவலி வந்து என்னோடய கர்ப்ப காலத்தில் எந்த குழந்தைக்கு இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன். என்னோடய ஒரு கர்ப்ப காலத்துலேயும் தலைவலி எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னா வெயிட் கெயின். இது வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வெயிட் கெயின் ஆகிடுவாங்க, இதனால் ரொம்ப அவங்க வந்து பேபிக்கும் சரி அவங்களுக்கும் சரி அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் ஆகி போக போக வெயிட் அதிகமாகிறோம் அப்படின்னா அது ப்ராப்ளம் இல்லை, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வெயிட் கொஞ்சம் அதிகமாகிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அதனால் வரும், சுகர், தைராய்டு, பிபி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணால், வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே, அதாவது இந்த 2 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் ஆகும் ஒரு சில இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது மாதம் 9 to 12 வாரங்களில் பருக்கள் வரும், ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பரு வெடிச்சு வெடிச்சு நமக்கே தெரியும் பரு ஏன் வந்து வருது அப்படின்னு. பீரியட்ஸ் நாட்களுக்கே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நமக்கு பரு வரும், அப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பரு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது எல்லா பெண்களுக்கும் சகஜமாக நடக்கிறதான், பட் ஆனால் நமக்கு பீரியட்ஸே வரலை அப்படின்னா நம்ம உடம்புல அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட அளவு வந்து ரொம்ப சுரந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம முகத்தில் வந்து அது எண்ணெய் சுரப்பியாக வெளிப்பாடு தான் அந்த பரு வந்து வெடிச்சு வெடிச்சு வருது. ஸோ அதனால் ஒரு சிலருக்கு கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3வது மாதத்துலேருந்து எண்டிங் வரைக்குமே பரு வந்து ரொம்ப வெடிக்கும், அங்கனங்கன்னு திட்டு திட்டாக இருக்கும், அந்த பருவெல்லாம் தொடும்போது அவங்களுக்கு ரொம்ப பெயின் கூட இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிலர் அப்படி ஆப்போசிட் ஆயிடுவாங்க, ரொம்ப க்ளோவ் ஆயிடுவாங்க, முகம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், பார்க்கவே முன்னாடி இருந்ததை விட இப்போ சூப்பர் ஆயிடுவாங்க, ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு பரு வரும், ஒரு சிலர் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வயிற்றுக்கிட்ட ஒரு அடி வயிற்று வலி இந்த காலகட்டத்தில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 3வது மாதத்துலேருந்து பேபி கொஞ்சம் வளர ஆரம்பிப்பாங்க, நார்மலான யூட்ரஸை விட கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும், அப்போ கொஞ்சம் ஒரு சிலருக்கு வயிற்று வலி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இன்க்ரீஸ்டு வெஜினல் டிஸ்சார்ஜ், வெஜினலில் உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த காலகட்டத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 1 to 4 வாரம், 5 to 8 வாரம், 9 to 12 வாரம், இந்த 3 மாதங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு சிலருக்கு ஒரு சில மாதிரி இருக்கலாம், பட் ஆனால் இப்போ சொன்னதில் வந்து எல்லா விஷயமும் எல்லாருக்குமே இருக்காது, கண்டிப்பாக ஒரு 10 விஷயம்னா அதில் ஒரு 9 விஷயமாவது எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இது வந்து கர்ப்ப காலத்தில் எல்லாரும் சந்திக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் தான். இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் உடம்பில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், பை பாய்.